அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மாணவர்கள் அனைவரும் நலம் என்று நம்புகிறேன். ஓகே, வெரி குட் ஸ்டூடண்ட்ஸ். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி எவ்ரிவன். வெளியில் செல்லும்போது கட்டாயம் முகக்கவசம் அணிந்து செல்வோம். மூக்குவாய் நன்றாக மூடியிருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்வோம். மேலும் மக்கள் நெருக்கம் அதிகமுள்ள இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்போம். ஓகே, வெரி குட். இன்றைய வீடியோ பதிவில் நாம் அறிந்து கொள்ள இருப்பது 6ஆம் வகுப்பு பருவம் 1 சமூக அறிவியல். சமூக அறிவியல் பகுதியில் வரலாறு என்றால் என்ன என்கிற பாடத்தினுடைய பார்ட் 1 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் ரோமன் 1-7 நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைய வீடியோ பதில் அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். அதாவது ரோமன் நம்பர் 8 பகுதியில் உயர் சிந்தனை வினாக்கள் என்ற தலைப்பிலிருந்து நாம் தொடர்வோம். முதலாவதாக வினா எண் 1, வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மக்களுக்கு நாய் எவ்வாறு பயனுள்ளதாக இருந்தது? வரலாற்றுக்கு முந்தைய கால மக்கள் வேட்டையாடுதலை தொழிலாக கொண்டிருந்தனர். அவர்கள் பாதுகாப்பான சூழலில் வாழவில்லை. அவர்கள் வாழ்ந்து வந்த குகைகளுக்குள் கொடிய விலங்குகள் நுழைந்துவிடும். அவை எதிர்பாராமல் வரும்போது மனிதர்களால் அவற்றை அறிய முடியாமற் போனதுண்டு. ஆனால் அவர்களுடன் திரிந்து கொண்டிருந்த நாய்கள் தமது கூர்மையான மோப்ப உணர்வினால் விலங்குகளின் வருகையை அறிந்து கொண்டு குறைத்தன. இதனை கண்ட மனிதர்கள் நாய்களை பழக்கி தங்கள் பாதுகாப்பிற்காகவும் வேட்டையாட போகும்போது உடன் அழைத்து செல்ல தொடங்கினர். இவ்வாறு நாய் பயனுள்ளதாக இருந்தது. மீண்டும் ஒருமுறை வினா எண் 1, வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மக்களுக்கு நாய் எவ்வாறு பயனுள்ளதாக இருந்தது? வரலாற்றுக்கு முந்தைய கால மக்கள் வேட்டையாடுதலை தொழிலாக கொண்டிருந்தனர். அவர்கள் பாதுகாப்பான சூழலில் வாழவில்லை. அவர்கள் வாழ்ந்து வந்த குகைகளுக்குள் கொடிய விலங்குகள் நுழைந்துவிடும். அவை எதிர்பாராமல் வரும்போது மனிதர்களால் அவற்றை அறிய முடியாமற் போனதுண்டு. ஆனால் அவர்களுடன் திரிந்து கொண்டிருந்த நாய்கள் தமது கூர்மையான மோப்ப உணர்வினால் விலங்குகளின் வருகையை அறிந்து கொண்டு குறைத்தன. இதனை கண்ட மனிதர்கள் நாய்களை பழக்கி தங்கள் பாதுகாப்பிற்காகவும் வேட்டையாடுவதற்காகவும் வேட்டையாட போகும்போது உடன் அழைத்து செல்ல தொடங்கினர். இவ்வாறு நாய் பயனுள்ளதாக இருந்தது. ஓகே, அடுத்ததாக 2வது வினா, பழைய கற்கால மனிதனின் வாழ்க்கை முறையை தற்கால வாழ்க்கை முறையோடு ஒப்பிட்டுப்பார். அதாவது இது ஒரு ஒப்பீடு என்பதால் நாம் இதை என்ன பண்ணியிருக்கோன்னா டேபிளர் காலமாக பிரித்து நம்ம எழுதியிருக்கோம். அதாவது பழைய கற்கால மனிதன் வாழ்க்கை முறை, தற்கால மனிதன் வாழ்க்கை முறை. 1, பழைய கற்கால மனிதன் மரங்களின் மீதும் குகைகளின் மீதும் வசித்து வந்தனர். தற்போது தற்கால மனிதன் கருங்கல் செங்கற்களாலான வீடுகளை கட்டி வசிக்கின்றான். 2, விலங்குகளை வேட்டையாடி உணவாக பயன்படுத்தினர். காடுகளை அழித்து விளை நிலங்களாக மாற்றி விவசாயம் செய்து உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து பயன்படுத்துகின்றனர். 3, மண்ணாலான மட்பாண்டங்கள் செய்து பயன்படுத்தினர். உலோகங்களாலான பாத்திரங்கள் செய்து பயன்படுத்துகின்றனர். 4, இலைகளையும் மரப்பட்டைகளையும் ஆடையாக பயன்படுத்தினர். தற்கால மனிதன் பருத்தி, பட்டு, டெர்லின் போன்றவைகளால் தயார் செய்யப்பட்ட ஆடைகளை பயன்படுத்துகின்றனர். 5, இடிமின்னல் போன்ற இயற்கையை தெய்வங்களாக வணங்கினர். உருவ வழிபாடு மேற்கொண்டு வருகின்றனர். நம்ம உயர் சிந்தனை வினாக்கள் 2 வினாக்களுக்குமான விடையை நிறைவு செய்துவிட்டோம். அடுத்ததாக 9, மாணவர் செயல்பாடு. மாணவர் செயல்பாடு பகுதியில் 3 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1, உனது குடும்பத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகளையும் அவை நிகழ்ந்த ஆண்டுகளையும் குறிக்க ஆசிரியர் உதவியுடன் தனியாக அல்லது குழுவாக இணைந்து இந்த நிகழ்வுகளை காலக்கோடாக வரைந்துப்பார். முதலில் உங்களுடைய குடும்பத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் நடந்த ஆண்டுகளை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது உங்களுடைய பிறந்த நாள், உங்களுடைய அண்ணன், அக்கா, தம்பி, தங்கை என உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்களுடைய தந்தை, உங்களுடைய தாத்தா, பாட்டி என இப்படி உங்கள் குடும்பத்து உறுப்பினர்களுடைய பிறந்த நாட்கள் அல்லது முக்கியமான ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேஸ் இருக்கும் இல்லையா உங்கள் ஃபேமிலிக்குன்னு. ஆமாம், அந்த மாதிரியான டேஸுடைய இயர்ஸ் எல்லாம் குறித்து வச்சுக்கிட்டீங்கன்னா அதை நீங்கள் குறித்த பிறகு ஆர்டரா ஏறு வரிசையில் அதை அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுடைய அந்த ஆண்டுகள் தொடங்கக்கூடிய இயர் இருக்கு இல்லையா, இப்போ 2000 அப்படின்னா 2000, 2000 உங்கள் வீட்டில் வந்து முக்கியமான
நிகழ்வுகள் நடந்த ஆண்டுகள் தொடங்குது அப்படின்னா, அந்த 2000-ல் இருந்து 2020 வரைக்கும் நீங்கள் அப்படியே வந்து 2-2 ஆகவோ, அதாவது 2002-2004 அது போலவோ, அல்லது 2005-2010 என்றோ நீங்கள் அந்த காலக்கோடை வந்து வரையணும். அதாவது ஒரு ஸ்கேல் மாதிரி போட்டு நீங்கள் அதை வரையணும். வரைந்த பிறகு எந்த ஆண்டில் அந்த நிகழ்வு நடைபெற்றது என்பதை ஒரு அம்புகுறி போட்டு அந்த நிகழ்வை அந்த இடத்துல எழுதணும். அப்படி எழுதும்போது நமக்கு எளிதாக அந்த முக்கிய நிகழ்வு நடந்த ஆண்டு மனதில் நிறுத்தப்படும். இவ்வாறு தான் காலக்கோடு நாம் எழுதணும். ஓகேவா? நீங்கள் வீட்டில் இதை முயற்சி செய்து பாருங்கள். ஓகே, முயற்சி செய்து, மேம் நான் இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், எனக்கு இது ஈஸியாக முடிஞ்சுது அப்படிங்கிறத நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் மாணவர்கள் பதிவிடணும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் தவறாமல் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததாக வினாயின் 2, ஆதிகால மனிதன் கற்களை கருவியாக பயன்படுத்தினான், கற்களின் பயன்களை காட்டும் படங்களை சேகரித்து படத்தொகுப்பு தயார் செய்க. இது உங்களுக்கான ப்ராஜெக்ட் ஒர்க் மாணவர்களே. இந்த இடத்துல ஆதிகால மனிதன் கற்களை கருவியாக பயன்படுத்தினான்னு சொல்லியிருக்காங்களே, இது நம்முடைய புத்தகத்திலே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போல் கற்களுடைய பெனிஃபிட்ஸ், கற்கள் வேறு எதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுடைய பிக்சர்ஸ் படங்களை தொகுத்து நீங்கள் அதை படத்தொகுப்பாக உருவாக்கணும். ஓகே, இதுதான் வினாயன் 2க்காக நீங்கள் செய்ய வேண்டியது. அடுத்ததாக வினாயன் 3, கீழே குறிப்பிடப்பட்டுள்ள வரலாற்று ஆதாரங்கள் எந்த வகையை சார்ந்தது? அதாவது வரலாற்று ஆதாரங்கள் என்ற ஒரு தலைப்பில் ஒரு பிக்சர் ஒரு பேஜ் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்களே, ஒரு பக்கம் ஃபுல்லாக, அதில் தான் நம்ம இப்போ கண்டுபிடித்து எழுதணும். நமக்கு என்ன ஆதாரங்கள் கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? ஆதிச்சநல்லூரில் இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட தாழிகள், வேள்விக்குடி செப்பேடுகள், இ மகாபாரதம், இ சாஞ்சி ஸ்தூபி, உ பட்டினப்பாலை, உ கீழடியில் கிடைத்துள்ள மட்பாண்டங்கள், ஏ சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்ட பொம்மைகள், ஏ தஞ்சை பெரிய கோவில். இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள வரலாற்று ஆதாரங்கள் எந்த வகையை சார்ந்தது அப்படிங்கிறத இப்போ நாம் கண்டுபிடித்து எழுத போகிறோம். ஓகே, எழுதலாமா? வாங்க. ஆதிச்சநல்லூரில் இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட தாழிகள் தொல்பொருள் சான்றுகள். வேள்விக்குடி செப்பேடுகள் தொல்பொருள் சான்றுகள். இ மகாபாரதம் இலக்கிய சான்று. இ சாஞ்சி ஸ்தூபி தொல்பொருள் சான்று. உ பட்டினப்பாலை இலக்கிய சான்று. உ கீழடியில் கிடைத்துள்ள மட்பாண்டங்கள் தொல்பொருள் சான்றுகள். ஏ சிந்து வெளியில் கண்டெடுக்கப்பட்ட பொம்மைகள் தொல்பொருள் சான்றுகள். ஏ தஞ்சை பெரிய கோவில் தொல்பொருள் சான்று. ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் தற்போது நமக்கு ஒடுக்கப்பட்டுள்ள வரலாற்று ஆதாரங்கள் எந்த வகையை சார்ந்தது என்பதை நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்ததாக 10, வாழ்க்கை கல்வி. வாழ்க்கை கல்வியில் கொடுக்கப்பட்டுள்ள 2 வினாக்களை பார்க்கலாம். 1, களிமண்ணை கொண்டு பழைய கற்கால மனிதன் பயன்படுத்திய கற்கருவிகளின் மாதிரிகள் தயார் செய்க. அதாவது நம்முடைய புத்தகத்தில் கொடுத்துருக்காங்களே கற்கருவிகளுடைய படங்கள், அதுபோல் களிமண்ணை பயன்படுத்தி நீங்கள் அந்த கற்கருவிகளுடைய மாதிரிகளை தயார் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் வீட்டில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமானால் இதை தயார் செய்யுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்முடைய வகுப்பறையில் நாம் இதை செய்து கொள்வோம் பள்ளிகள் துவங்கிய பிறகு. ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததாக 2, தாத்தா பாட்டி அண்டை வீட்டுக்காரர்கள் ஆசிரியர்கள் ஆகியோருடன் உரையாடி உனது தெரு, கிராமம், நகரம் அல்லது பள்ளி இவற்றில் ஏதேனும் ஒன்றை பற்றி செய்திகளை சேகரி. அதன் வரலாற்றை நானும் ஒரு வரலாற்று ஆசிரியன் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையாக எழுதிப்பார். அதாவது மாணவர்களே, தற்போது உள்ள சூழல் நம்மை இது போன்ற ஒரு வரலாற்று கட்டுரை எழுதுவதற்கான சூழலாக இல்லை. ஆகவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், தாத்தா பாட்டி மற்றும் உங்களுடைய பெற்றோர் இருக்காங்க இல்லையா, அவர்கள்கிட்டயே நீங்கள் கேட்டு உங்களுடைய தெரு, கிராமம் அல்லது நகரம் அல்லது பள்ளி ஏதாவது ஒன்றை பற்றி நீங்கள் எழுதுங்க.
தற்போதைக்கு நீங்கள் வெளியே போயிட்டு யார்கிட்டையும் எதுவும் பேச வேண்டாம், பழக வேண்டாம், கருத்துக்களையும் கேட்க வேண்டாம். ஏனென்றால் தற்போதைய சூழல் நமக்கு பாதுகாப்பானதாக இல்லை. ஆகவே மாணவர்கள் இதை முயற்சி செய்யுங்கள். வேண்டுமானால் இதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏன்னா நம்ம இதற்காக போயிட்டு மிஸ் எங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, நாங்கள் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் நாங்கள் எதை சேகரிக்க போகிறோம் செய்திகளை அப்படின்னா வந்து அது சரியானதாக இருக்காது. ஆகவே இதை நம்ம பள்ளிகள் துவங்கிய பிறகு நாம் இந்த கட்டுரை பற்றி நாம் பார்த்துக்கலாம். ஆகவே மாணவர்கள் இரண்டாவது கட்டுரைக்கு முயற்சி செய்ய வேண்டாம். அடுத்த பகுதிக்கு போகலாம். 11 கட்டக வினாக்கள். இங்கே நமக்கு 9 கட்டங்களில் 9 வினாக்கள் கொடுத்துருக்காங்க. முதலாவதாக பார்க்கலாம். அன்று மனிதர்கள் என் மீது கிறுக்கினார்கள், வண்ணமை கொண்டு ஓவியம் வரைந்தனர், இன்று என்னை உடைத்து வீடுகள் சாலைகள் அமைக்கின்றனர், நான் யார்? அன்று மனிதர்கள் என்றால் பழங்கால மனிதர்கள் என் மீது கிறுக்கினார்கள் அப்படின்னும்போதே நமக்கு அது என்ன பொருள் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்ருக்கோம். இன்னொரு க்ளூ என்னென்னா, இன்று என்னை உடைத்து வீடுகள் சாலைகள் அமைக்கின்றனர் அப்படின்னும் போதும் இன்னும் தெளிவாக புரிஞ்சிட்ருக்கோம், அதுதான் பாறை இல்லையா? ஆமாம். அடுத்ததாக, ஏதேனும் இரு தொல்பொருள் ஆதாரங்களை கூறு. 1 கற்கருவிகள், 2 புதைப்படிமங்கள். அடுத்ததாக, இலக்கிய சான்றுகளின் வகைகளை கூறு. காப்பியங்கள் மற்றும் பாடல்கள், வெளிநாட்டு பயண குறிப்புகள், இந்திய ஆசிரியர்களின் நூல்கள், நாட்டுப்புற கதை பாடங்கள். 4 போ ஆமு, இதன் விரிவாக்கம் என்ன? போ ஆமு நம்முடைய பாடத்திலே நாம் பார்த்துருக்கோம், அதுதான் பொது ஆண்டிற்கு முன். அடுத்ததாக, இஸ்டோரியா என்னும் கிரேக்க சொல்லுக்கு என்ன பொருள்? விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதுதான் இதற்குரிய விடை மாணவர்களே. அடுத்ததாக, போ ஆ இதன் விரிவாக்கம் என்ன? பொது ஆண்டு என்பதுதான் போ ஆ என்று குறிப்பிடுறோம். அடுத்ததாக, கல்வெட்டு குறிப்புகளை பற்றி ஆராயும் துறை கல்வெட்டியல். அந்த டேஷில் நம்ம இடம்பெற வேண்டிய சொல் கல்வெட்டியல். அடுத்ததாக, நாணயங்களை ஆராயும் துறை நாணவியல். நாணயங்களை ஆராயும் துறை டேஷ் என்றால் நாணவியல் துறை. அடுத்ததாக, நீங்கள் பேச பார்க்க கேட்க எழுத படிக்க உதவுவேன், நான் இன்றி இவ்வுலகம் இல்லை, நான் யார்? நான் தான் வரலாற்று ஆதாரம் என்பது அதற்குரிய சரியான விடை மாணவர்களே. தற்போது நாம் கட்டக வினாக்களில் இடம்பெற்றக்கூடிய வினாக்களுக்கு விடைகளை நிறைவு செய்துட்டோம். அடுத்ததாக 12 வரைபடம் கொடுத்துருக்காங்க. வரைபடம் என்ன வரைபடம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்திய அரசியல் நில வரைபடம். இந்திய அரசியல் நில வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை குறிக்கவும். நீங்கள் உங்களுடைய முந்தைய வகுப்புகளில் கூட மேப் ஒர்க் செய்திருப்பீங்க. அதாவது வரைபடத்தில் வந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய இடங்களை வந்து நம்ம சரியாக மார்க் பண்ணி அந்த இடத்துடைய பெயர் எழுதுவோம். இதை வந்து இடங்களை குறிக்கவும் பகுதி. நம்ம வீடியோவில் இந்த இடங்களை குறித்த மேப் உங்களுக்கு வீடியோவில் ப்ளே ஆகும், பாருங்கள். அதை பார்த்து நீங்களும் குறித்து வச்சுக்கோங்க. அதாவது 1 டெல்லி, 2 சென்னை, 3 தமிழ்நாடு, 4 ஆந்திர பிரதேசம், 5 கேரளா, 6 கர்நாடகா. இது வந்து இந்திய அரசியல் நில வரைபடத்தில் இந்த இடங்களாக மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததாக, இணைய வளங்கள். இணைய வளங்களை நாம் என்ன பார்க்குறோன்னா, வரலாறு குறித்து மேலும் அறிய. நீங்கள் இது மட்டும்தான் தகவல்களா, வரலாறு என்றால் என்ன, பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது மட்டும்தானா அப்படி என்றால் இல்லை. நீங்கள் மேலும் போயிட்டு community.duur.ac.uk அப்படிங்கிற இணையதளத்துலேயும் போயிட்டு நீங்கள் செக் பண்ணலாம். அடுத்ததாக 2 ஹிஸ்ட்ரி கமா www.2.ed.gov என்ற ஐடியிலையும் போயிட்டு நீங்கள் இதெல்லாம் பார்த்து வரலாறு பற்றி மென்மேலும் பல தகவல்களை தெரிஞ்சிக்க முடியும். அதற்காக தான் இந்த 2 இணையதள முகவரிகளை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே நீங்கள் இதை சர்ச் பண்ணி மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததாக, இணைய செயல்பாடு என்றால் என்ன என்பதில், இணைய செயல்பாடு என்பதில் வரலாறு என்றால் என்ன என்று கொடுத்துருக்காங்க. வரலாறு காலை வரிசைப்படி அறியலாமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய படிநிலைகளும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை வீட்டில் முயற்சி செய்து பாருங்கள் உங்களுடைய பெற்றோர் உதவியுடன். ஓகேவா, உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே நீங்கள் இதை காட்டுங்கள், அம்மா இதை நாம் முயற்சி செய்யலாமா என்று காட்டி அவங்க சரின்னும் போது நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். ஓகே,
வெரி குட் மாணவர்களே, நீங்கள் இதை நல்லபடியாக முயற்சி செய்து மேலும் பல தகவல்களை அறிந்து கொள்ளுங்கள். நம்ம சேனலில் இடம்பெற்ற இன்றைய வினாக்கள், அதாவது வரலாறு என்றால் என்ன பாடத்தின் இரண்டாம் பாகம் வினாக்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். நீங்கள் அவற்றை தவறாமல் ஏற்கனவே எழுதிய நோட்லேயே தொடர்ந்து கண்டினியூவாக எழுதி ஒரு பாடத்துடைய வினாக்களை நிறைவு செய்திருங்க. வீட்டில் உட்காந்து ஃபுல்லாக படிங்க. எல்லாருமே நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும்போது தான் உங்களுடைய மூளையின் செயல்பாடு தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். ஏனென்றால் இளமையில் கற்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆகவே மாணவர்கள் தொடர்ந்து கற்க வேண்டும். இன்றைய பகுதி என்னுடைய மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ லைக் அவர் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் அவர் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த பாடத்தை ஷேர் செய்யும்போது அவர்களும் இரண்டாம் பாகம் வினாக்கள் இடம்பெற்றிருக்கு, அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு எழுதிப்பாங்க. அதனால் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் ஸ்ரீ அர்ஜுனா எஜுகேஷனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆளுங்கிற ஆப்ஷன் கிடைக்கும். அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைச்சிடும். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி எவ்ரி ஒன். ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.